சார், இப்போ வரக்கூட வலிமை படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களிடையே எடிட்டிங் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருக்கு. ஸோ அஸ் எடிட்டராக நீங்கள் அதை எப்படி பார்த்துக்கீங்க? இப்போ சமீபமாக கூட ஒரு ரெண்டு டீசர்லாம் வந்துச்சு வேற ஒரு படத்துக்கு, வேற சொல்ல விருப்பப்படல. பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் படம் வெளியே ஒன்றுமே தெரியவே இல்லை. என்னடா இவர் ஒல்லியே, இப்போ இருக்கிற விஜய் சேதுபதி அப்படி கிடையாதுல்ல, லீனா இப்படி ஒரு கேரக்டராக இருக்காரு, இவர் வந்து ஒரு நமக்குன்னா வில்லன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டர் தானே இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் சார் திரும்ப கம்பேக் கொடுத்தாருன்னா அது எந்த மாதிரி இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில்? படங்கள் மூலமாக தான் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே இதாக இருக்காரு. அப்படி நீங்கள் அரசியலில் வேறு இருக்காரு, இனி இனிமேல் சொல்லவே வேணும். சென்னை எக்ஸ்பிரஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் விஜே ரஞ்சித்தின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கொங்கு வச்ச சிங்கம்டா இந்த மூவியில் இருக்க நீங்கள் ஒர்க் பண்ணதில் சில இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு வச்ச சிங்கம்டா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுக்கு, அது ஒரு பெரிய மாஸ் ஃபிலிம். எவ்வளோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எதுக்கு தேட்டருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது தேட்டரில் பார்த்தா தான் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த படம். நீங்கள் சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ண அந்த படத்துடைய மவுஸ், ஏன்னா அதனோடய பிரம்மாண்டம் வந்து பெரியசு. ஸோ எஸ்ஆர் பிரபாகரன் சார், நானும் அவரும் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறோம், சீரியலுக்கு மேலேருந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அவருக்கு இந்த படம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபிலிம். ஸோ அப்போ அதில் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பார், அதிகபட்சமான கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பார். எப்படி சுந்தரபாண்டியனுக்கு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுமோ அவ்வளோ கோர் டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, செம சூப்பராக வந்திருக்கு. அதில் ரசிக்கிறதுன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் அதை ரசித்தா தான் அந்த வேலையை. எப்படி அது வந்து ஒர்க் ரீதியாகட்டும் சரி தான், நட்பாட்டு பழகிறதுலையும் சரி தான், ஷூட்டிங் ஸ்பாட்டு எல்லாம் டோட்டல் எல்லா நாளுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கேன். ஸோ அன்னன்னைக்கு உள்ள ஃபுட்டேஜ் அன்னன்னைக்கு பார்த்து ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக படம் ரிலீஸ் பண்ணக்கூட மிகப்பெரிய ஒரு ஹிட் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக சார், மக்களிடையே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். சார், மகேந்திரன் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவர் கூட இருக்க உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி, அவர் அவர் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் என்னன்னு சொல்ல முடியும்? ரியலி சொல்லப்போனால் மகேந்திரன் சாரை பார்க்க சும்மா எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரியலி ஓரளவுக்கு பார்த்தாச்சுன்னா அவருடைய ஹைட்டு வெயிட்டு அந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து, என்னுடைய பக்கத்து ரூமில் தான் அவர் இருந்தார், அவங்களும் அவங்க ஒய்ஃபும் தான் இருந்தாங்க. என் ரூம் இருக்குன்னா என் ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் சார் இருக்கும், அவருடைய ஷூட்டிங் டைம் ஃபுல்லாக அவரோட ரூம் அங்கே தான். ரெண்டு மூணு டைம் மீட் பண்ணியிருக்கேன் அவங்க மிஸ்ஸஸ், அவங்களுக்கு கூட நான் பேசியிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ரூமுக்குலாம் போனேன் சாப்பிட சொல்லுன்னு சொன்னார். படத்தில் சார் வந்து அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ட் பண்ணுவார். அது நீங்கள் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் சொல்ல முடியாது. பட் ஆனால் பை சான்சஸ் அவர் மிஸ் ஆகிட்டாருங்கிறது வந்து ரொம்ப சோகமான, நாங்கள் போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல்லையும் சார் அவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஐசி வார்டில் இருக்கக்கூடிய டைம்லேயும் போய் பார்த்தோம். அப்புறம் அவருடைய டெத்து அவருக்கு இதான பிறவும் போய் பார்த்தோம், பார்க்க ரொம்ப மிகப்பெரிய சங்கடம். ஏன்னா நம்ம வந்து பக்கத்து ரூம்லேயும் நம்ம பார்த்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ போல்டான ஒரு ஆக்டிங் அவருடைய அவர் ஆக்டிங் நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க, அந்த ஃப்ரேமில் என்ன ட்ரெய்லரில் வரலன்னு நினைக்கிறேன், வந்துச்சுனா தெரியும் எப்பா இப்படி இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் நடிச்சு வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அவர் வந்து டக்குன்னு நம்ம மிஸ்ஸிங்கிறது வந்து நம்மளால் வாழ்க்கைங்கிறது அப்படி தான், அதில் எந்த விதம் மாற்றமும் கிடையாது. பட் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டோம். கண்டிப்பாக சார், கலைத்துறைக்கிறது பெரிய லாஸ் தான் சார். ஆமாம் சார், இப்போ வரக்கூட வலிமை படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களிடையே எடிட்டிங் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருக்கு. ஸோ அஸ் எடிட்டராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது வந்து இது பேசிக்காக ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னுடைய பார்வையில் நான் தனிப்பட்ட அளவில் நான் அதை ரிலீஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஃபஸ்ட்டு பார்க்க உடனே டீசர் ரிலீஸ் ஆச்சு. பார்க்க ஒரு டைமில் இதை வச்சு நம்ம எந்த கணிப்புமே பண்ணிட முடியாது, அதுதான் நேச்சுரல். சில டீசர்ஸும் ட்ரெய்லர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ சமீபமாக கூட ஒரு ரெண்டு டீசர்லாம் வந்துச்சு வேற ஒரு படத்துக்கு, வேற சொல்ல விருப்பப்படல. பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் படம் வெளியே ஒன்றுமே தெரியவே இல்லை, எந்த நியூஸ்மே இன்னும் இதுவரையும் வரவே இல்லை. படம் வந்துச்சா என்ன ஓடிட்டுருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு பெரிய படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒன்று இருக்கும், எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து படங்கள் வர்றதும் யதார்த்தமாக போய் சிம்பிளிசிட்டியாக போய் ஜெயிக்க முடியும் இருக்கும்.
அதுக்கு நிறைய படங்கள் இருக்கு. நம்ம நேமா சொல்லிட்டு உதாரணமா நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா சில படங்கள் நம்ம கீழேயாட்டும் இன்னொன்னு சிலது மிகைப்படுத்திய நம்மளால பேச முடியாது. ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா டெஃபினிட் சொல்லு, ஏன்னா கதை தான் களம். கதை என்ன, நீங்க வந்து டெக்னிக்கல் வைஸா நீங்க இன்னைக்கு பார்த்து வேணா சொல்லியிருக்கலாம், எடிட்டிங்கா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சிஜி ஒர்க்கா இருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா பண்ணிருக்கலாமே, இது இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாமே, நம்ம யூகிக்கலாம். பட் ஆனா படமா நீங்க அதை சொல்லவே முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அடி பம்பர் ஹிட் அடிச்சு நிக்கும், ஏன்னா அது அது அந்த அந்த பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த யதார்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சே யதார்த்தம் அப்படியே இருக்கு, வேற லெவலா இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் வேற மாதிரி மாசு கீசினி காணிச்சாங்க க்ரௌடுக்கு, இது அப்படி கிடையாது, சிம்பிளா போய் வேற மாதிரி இன்னைக்கு அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு டாக் வரும். ஸோ நம்ம இதை வச்சுட்டு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம எழுதுக்கு இப்பொழுது பண்ணிட முடியாது, அது கதை தான் நிர்ணயிக்கும். அது டைரக்டர் ஹோல்டிங் உள்ளதான் அது இருக்குது. அது நம்ம படம் ரிலீஸ் பண்ண போறதான் நம்ம அதனால அது இங்கே சொல்லுவோம். படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, புரியுது சார். ஸோ இப்போ எடிட்டரா நீங்க பார்த்து இப்ப ஜென்ரேஷன்ல மூவிஸ்ல இந்த படத்தோட எடிட்டிங் வேற லெவல் அப்படின்னு நீங்களே வியந்த படம்னா எது சார் சொல்றீங்க? யாருக்கும் யாரும் குறையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்கு வந்து இதனுடைய ஒர்க் நல்லா பிடிச்சிருந்துச்சு. விஷ்ணு விஷால் நடிச்சிருந்த ராட்சசன் சமீபமாக எனக்கு பிடிச்ச ஒரு எடிட்டிங்கில் படம் பார்த்துட்டு சரியான கட்டுடா எங்கேயுமே லேக் இல்லை, நல்ல சென்சிபிலிட்டியான பயங்கரமான ஒரு கட்டுன்னு எனக்கு பிடிச்சதுன்னா அது வந்து ராட்சசன் தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு என்றைக்குமே வந்து சீக்ரெட் பிரசாத் சார் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரையும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சார் கூட போயிட்டு எப்படியாவது ஒரு படத்தை உட்காந்து ஒர்க் பண்ணணும், அவர்கிட்ட போய் வாய்ப்பு கூட கேட்டேன், சார் ஒரு படம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதில்ல, அவர் இந்தியன் 2 ஏதோ போயிட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இந்தியன் 2 ரஜினி சாரோடைய படம் ஏதோ ஒன்று போயிட்டுருந்துச்சு, உங்களுக்கு கூட ஒரு படம் பண்ணட்டும் சார், நான் உங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்டேன். சார் சொன்னேன், என்னங்க நீங்களே படம் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் நீங்கள் உங்களை வந்துச்சு நான் வேலை வாங்க முடியாது அப்படின்னாங்க. ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்க சார், நான் உங்க கூட அந்த ஒரு படம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன் பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணுவீங்க சார். ஸோ அதே மாதிரி நீங்க பார்த்த மூவிஸ்ல படம் ஓகே தான், எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் நல்லாவே. நிறைய படம் இருக்கு சார். ஓ ஆமா, நிறைய படம் இருக்கு எனக்கு. படம் நீங்க படங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இதுக்குள்ளே இருந்ததுனால நான் என்னைக்குமே ஒரு தியேட்டரில் போய் ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணதாட்டி எந்த படமுமே கிடையாது. அது எனக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி தான். நீங்க எப்படி ஸ்டடீஸை எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி தான் எனக்கு. அங்கே போய் உட்காந்த உடனே முதல்ல எனக்கு வந்து என்றைக்குமே படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும் படம் பார்க்கறதுக்கு. அப்புறம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல டைட்டில் போட ஆரம்பிக்கச்சுமோ, ஃபாதர் தேங்க்ஸ் கார்டு போட்டுச்சுமோ, இந்த ஃபாண்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாமோ, என்னடா ரைட் எட்ஜ் கொஞ்சம் லைட்டாக தப்பாக போட்டிருக்காங்களோ, அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த கேள்வி அப்படியே அந்த படம் பார்க்கறதுலேருந்து டைட்டில் போடுறதுல கிராஃபிக்ஸ் ஃபினிஷிங்கில் அதில் சவுண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்டினுடைய ஓப்பனிங்கு, அதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஃபைட் சீக்வன்ஸு, இப்படி எல்லா சீக்வன்ஸ்லேயும் அந்த லேக் இல்லாமல் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை தான் நமக்கு தோண்டிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் படங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு மாறி போயிடும். நம்ம ஒரு படம் வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இருக்காது, என்னடா லிப்பெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது, என்ன லிப் மேட்சிங் ஆகலை, லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இப்படி போச்சு, இந்த இடத்துல கண்டினியூ மிஸ்டேக் ஆச்சு, இப்படியே தான் ஓடிட்டுருக்குமே தவிர்த்து எனக்கு வந்து ஒரு படத்தை போய் ரசிச்சு இருக்கு. அப்படி பார்க்கக்கூடிய டைமில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் முடியச்சுமே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து என்னடா. இப்போ சில படங்கள் ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும், ஒரு கரெக்டாக ஓப்பன் சீக்வன்ஸ் முடிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரீல் முடிய ஒரு 20 நிமிஷம் படத்தில் பார்த்த உடனே நமக்கு அப்படியே எப்பா இதுக்கு மேலே நம்மளால் ட்ராவல் பண்ணி போக முடியாது, இதெல்லாமே சேர்ந்து நமக்கு தலைவலி கிரியேட் பண்ணிடும். சில படங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் ட்ராவல் ஆகும், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நிறைய தோணும், இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சில சில மாசான ஃபிலிம், சில பெரிய ஸ்டாரோடைய ஃபிலிம் நம்ம பார்க்குற டைமில் எக்ஸ்டெண்ட் வச்சுருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோயின் போர்ஷன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஒரு சாங் வந்து வலுக்க டைமாக வச்சுருப்பாங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க, எண்டு கிளைமேக்ஸை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெங்க்த் போர்ஷன் அது நமக்கே தெரிஞ்சிடும். இது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக வேண்டி இவங்க வச்சுருக்காங்க, அதனால் இல்லைன்னு இது தேவை கிடையாதுன்னு நமக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ டப்புன்னு ஒரு சாங்கை கட் பண்ணி எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுடைய ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக வேண்டியும் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக வேண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, உங்களுக்கு அதே ஸோ அந்த இடம்லாம் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுந்தரபாண்டியன் அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நெகட்டிவ் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க, ஆனா அப்படியே நிச்சயத்துல அவர் ஃபுல்லாக பாசிட்டிவான ஆளுன்றதுதான் மக்கள் இல்ல இருக்கு, அதனால அவர் மக்கள் செல்வன்னு கூப்பிடுறாங்க. ஸோ உங்களோட பார்வையிலையும் உங்க பழக்கத்திலையும் அவர் எப்படி சார்? எனக்கு வந்து விஜய் சேதுபதியை வந்து இதுலதான் தெரியும், சுந்தரபாண்டியன் டைம்ல தான் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா,
படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிய போகுது எல்லா போர்ஷன்ஸும் எடிட் பண்ணியாச்சு, படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அப்போது இதெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் வேணும், இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் வேணும். அந்த கேரக்டர் யார் வரான்னு தெரியாது. லக்ஷ்மி மேனன் வந்து சசிகுமார் சாருக்கு பேராக நடித்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நரேன் சார் வந்து ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்து ஒரு பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. எடிட்டிங் டைமில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் தாண்டி யார் தான் வர போகிறா, எனக்கே ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. யார் வந்து இந்த இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு கேரக்டர் வரணுமே, அது எந்த மாதிரியான ஒரு ஆக்டர் வரப்போகிறாங்க. இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லுவேன். அவரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ்லாம் வந்துச்சு. அந்த மலையில் நடந்து போகக்கூடிய அந்த போர்ஷன்ஸும் முதல்ல எடுத்தாங்க. ஓகே, இவர் வந்து எப்படி போய் ஃபேஸ் பண்ண போகிறாரு, இந்த கதையினுடைய கிளைமேக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு எடிட்டர் தான், பட் ஆனால் டைரக்டராக சாருக்கு தெரியும், எஸ் ஆர் பவான் சாருக்கு வந்து அது எப்படி மோல்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு அது பார்க்கக்கூடிய டைமில் ஒரு என்னடா இவர் ஒல்லியே, இப்போ இருக்கிற விஜய் சேதுபதி அப்படி கிடையாதுல்ல, லீனா இப்படி ஒரு கேரக்டராக இருக்காரு, இவர் வந்து ஒரு நமக்குன்னா வில்லன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டராக தானே இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன்லேயே ஒரு டாக்கிங் போர்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இது அந்த டூல்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய டைம்ல சவுந்தர்கிட்ட பேசும், அதே வந்து அப்படி மூக்கில் வந்து அப்படி லைட் ஒரு அந்த பிரகாஷ் ராஜ் சார் இருக்கலாம், அது மாதிரி கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணார். இப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஹோல்ட் ஒரு பெருசாக ஹோப்பாக இருந்துச்சு, என்னென்னா இவர் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் படம் முடிக்கக்கூடிய டைம்ல அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே டன், எல்லாருமே சேர்ந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் தனிப்பட்ட லெவலில் நாங்கள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ரூமில் இருக்கக்கூடிய டைமில் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா இது ஜென்ரலில் எனக்கு அப்போ விஜய் சேதுபதி இந்த ஸ்டாராக இருக்கார், அவர் நடிக்க தெரியுறதுலாம் நமக்கு தெரியாது. பட் அப்போது அவர் ஒன்று ஒரு ஜென்ரலாக ஒரு ஆக்டராக வந்து ஹோல்ட் பண்ண ஃபென்டாஸ்டிக் ஆக்டிங், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு பேசிக்கலாக வந்து எப்பவும் வந்து நான் சீரியல் ஃப்ரம் த பிகினிங்கில், நான் சின்ன பையனாக இருந்தாலுமே அவங்க பெரிய ஸ்டார்ஸாக இருந்திருக்கலாம், பை சான்ஸ் அவங்க நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு மனசில் பட்டது சொல்லிடுவேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குங்க, ஃபோன் நம்பர் வாங்கி, ஏன்னா ஒரு எடிட்டருக்கு ஆர்டிஸ்ட்டுக்கும் கனெக்டடே பண்ண முடியாது இல்லையா. ஆனால் பட் ஆனால் அவங்கள ஃப்ரேமில் பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு உடனே அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு, இன்னும் இது இன்னும் இது பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எந்த ஏஜ் கேட்டகரி இல்லாமல் என்ன அந்த இதை சொல்லிடுவேன். சைமல் டைமாக சில அவங்க அந்த ஆக்டிங் பட் நல்லா இல்லை, அடிக்கடி கண்ணை மூடிட்டு இல்லைன்னா இங்கே வந்து கண்டினியூட்டி பார்க்காம இருந்துச்சு, நமக்கு இங்கே ஒர்க் பண்ணிச்சும் பயங்கர ரிஸ்க்காக இருக்கும், லேக் பேசுறது இன்பிட்வீன் அப்படி இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஃபோன் நம்பர் வாங்கிடுவோம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கும் ஃபோன் நம்பர் வாங்கி, சார் இது பண்ணாதுங்க, இது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம், ஏன்னா அவங்க அடிக்கடுத்து அடுத்த சீனுக்கு முடிஞ்ச உடனே சார் எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்கா, இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன், நான் வேறு எதாவது சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு டீமாக ஒர்க் பண்ணால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அதுலேயும் நம்ம ஒரு ஆளாக இருக்கும், அவங்களும் ஒன்றா இருக்காங்க, எல்லாருமே ஒரு டீமாக இருக்கிறதுனால அது இருந்தாச்சுன்னு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி நட்பாட்டு நிறைய டிராவலிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் விஜய் சேதுபதிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து அப்போதான் எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் அவர் வந்து வரிசையா படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் வேற லெவலுக்கு போய் சூப்பர் உழைப்பு தான், அதான் நான் சொல்றேன். நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இது அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபாலோஅப், அதனுடைய அப்டேட், அதுக்கான டிராவலிங், அதனோட மோட்டிவேஷனு, அதனுடைய ட்ரீம், இதை சார்ந்து நம்ம அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஒன் டே வந்து நம்மளுடைய வே வந்து கண்டிப்பா கிரியேட் ஆயிரும். ரொம்ப நன்றி சார், சேதுபதி சார் பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்போ மக்களுக்காக ஒரு விஷயம் சார், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி சில விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஏன்னா நான் வந்து ப்ராஜெக்டா சொல்லிக்கலாமே தவிர நேம் சொல்ல முடியாது, பிகாஸ் நேமே வந்து பெருசா ப்ரொமோஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்பொழுதைக்கு ஒரு மூணு ஃபிலிம் பண்றேன், பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன், அதாவது ஒரு ரெண்டு மூணு படங்கள் பூஜை இதெல்லாம் பண்ணியிருக்கேன், முடிஞ்சிருக்கு. இன்னும் டைட்டில் அலௌன்ஸ்மெண்ட் பெருசா இப்போ பண்ணல, அது வந்து அலௌன்ஸ் பண்ணது ஒன்னே ஒன்றுதான், கோல்மால்னு சொல்லிக்கிட்டு. கோல்மால் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைமில் அவரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடை உருவாக்கி கொடுத்தது நிறையன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அவர் தான், அவரு கூப்பிட்டு கொண்டு போய் காமிச்சார் பொன்குமார் சார். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்டைல் கட்டப்பட்டுச்சு படம், படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு கலகலப்புலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, நம்மளும் அதே மாதிரி ஒரு இது எதிர்பார்த்து தான் இருந்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஹியூமராக நம்மளுக்கு, ஏன்னா இப்போ நான் விஷ்ணு விஷால் படம் பண்ணிட்டுருக்கிறேன், விஷ்ணு விஷால் எத்தன் சுரேஷ் சாருடைய படம், அதுவும் வந்து அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஹியூமர் படம்,
ஸோ இந்த 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 மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டப்பில் தான் இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் வந்து இந்த கதையில் இன்னொரு பேட்டர்னில் வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மொரிஷியஸில் எடுக்கிறாங்க அந்த படம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமராட்டம் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உண்மை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஸோ அந்த ஒரு படங்கள் இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப பெரிய வெப்சீரிஸ் தமிழில் இதுதான் முதல் ப்ரொடக்ஷனில் பெருசாக பண்ணுறாங்க. ஒரு ரெண்டு வெப்சீரிஸ் கம்மிட் பண்ணி அதனுடைய ஒர்க் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனுடைய ப்ரொமோஷன்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணக்கூடிய டைமில் தான். ஏன்னா நேம் நம்ம எப்பவுமே சொல்லிட்டேன்னா திருப்பி அவங்க ரிலீஸ் பண்ண சும்மா எந்த வேல்யூ இல்லாமல் இருக்கும், நம்ம அதை சொல்லதுக்கு என்ன ரைட்ஸும் கிடையாது. ஸோ அதனால் அப்படி அந்த இதில் போயிட்டு இருக்கேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார் இந்த அப்டேட்ஸுக்கு. இப்போ மூவி ஜேர்னலிஸ்டில் உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல் எது சார் சொல்றீங்க? இப்போ நான் இருக்கக்கூடியது இதுதான், என்னுடைய இடம் வந்து எடிட்டர் தான். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா எல்லா ஹோல் டிபார்ட்மெண்ட்டும் இன்க்ளூடிங் ஆனால் தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் நம்ம தனிப்பட்ட லெவலில் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண ஒரு பிளேஸ் தான். பட் அது செகண்ட்ரியாக நமக்கு அது பிடிச்சது. பட் ஆனால் இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் பிடிச்சிருக்கு. எந்த வாய்ப்புகள் மற்ற ஒரு இப்போ சினிமோட்டோகிராஃபி பார்த்தாலும் நமக்கு ஒரு அதுக்கு பார்க்கச்சுமோ இதனு வேண்டானே நம்ம சொல்லுவோமா? நமக்கு எது முடியுமோ அதுதான் டிராவல் பண்ண முடியாது, அதனால இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு சினிமோட்டோகிராஃபியும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த நாலு இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்க டைரக்ஷன் நிறைய மூவிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது கடவுள் கையில தான் இருக்கு. கண்டிப்பா முயற்சி செய்யறேன், கண்டிப்பா முயற்சி பண்றேன். பண்ணுனா நல்லதாக பண்ணணும். ஏதோ வந்து ஆர்வத்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு ஆசைக்கு பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் ஒரு நல்ல பண்ணால் ஒரு நல்ல படமாக பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஒரு 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 படம் பண்ணுனா அது வந்து ஒரு பீரியடுக்கு சொல்ல மாதிரியான ஒரு படமாக இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் வேலை பார்க்கணும். கண்டிப்பாக சார், உங்கள் டீம்ஸ் எல்லாம் நிறைய வேறு எங்களோட வாழ்த்துக்கள் சார். சார், நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹீரோஸில் பெரிய எந்த பெரிய ஹீரோஸ் கூட நீங்கள் படம் பண்ணணும்னு உங்களோட ட்ரீம்ஸ் சார்? ஹீரோ கூடன்னு கேட்குறீங்களா இல்லை டேரக்டர்னு கேட்குறீங்களா? நான் ஹீரோ கூட கேட்குறேன் சார். ஹீரோ அப்படின்னு நான் இதுவரையும் ஆசைப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போது விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ணிடணும், அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணிடணும், ரஜினி சார் கூட படம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. எனக்கு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல கதைக்களம் அமைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் கூட, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர்கிட்ட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது ஹீரோவோ இல்லாமல் ஒருத்தங்க இருந்தால் கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பார்த்திபன் சார் வந்து ஒத்தச்சிறப்புன்னு ஒரு படம் பண்ணாங்க. அது வந்து ஒரு படம் கிடையாது, அது ஒரு ஒரு காவியம் மாதிரி. அது வந்து ஒர்க் பண்ணதான் அதுக்குடைய ரசனைகள் தெரியும், அறிவு. நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு கமர்ஷியல் ஒரு சாங்கை கட் பண்ணுறோம், இது ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆசை வந்து அது ஒன்று தான், ஒரு நேஷ்னல் அவார்ட் மீனிங் பண்ண மாதிரியான ஒரு படமாக இருக்கணும், ஒரு சஸ்டெயின் ஒரு வேறு மாதிரியான ஒரு படங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். பட் அதுக்குன்னு ஒரு கமர்ஷியல் படம் வந்தாச்சுன்னு நம்ம பண்ண மாட்டோம் இல்லை பிடிக்கல அப்படி கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் வேறு செக்ஷன். பட் எனக்கு ஆசைங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது. பெரும்பாலும் அது வந்து மலையாள படங்கள் மோஸ்ட்லி வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய நேஷ்னல் அவார்டு போகும். நேஷ்னல் அவார்டு நீங்கள் கேட்டகரியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சவுத்தன் சைடில் பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குறது மலையாளிஸாக தான் இருக்கும். நான் நிறைய மலையாள ஃபிலிம்ஸும் பார்ப்பேன், அதுவும் பழைய படம் தான். இப்போ உள்ள படங்களை காட்டிலையும் கொஞ்சம் பழைய படங்கள், இன்பினியில் ஒரு 80s 90s வரக்கூடிய மோகன்லால் மம்முட்டி அவருடைய படங்கள், திலீப் இவங்களுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அவங்கள வச்சு எடுத்த படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கும். அந்த படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், நிறைய மெசேஜ் உள்ள இருக்கும், கதை வந்து ஒரு பெரிய ட்ராவலிங் உள்ள கொண்டு போவோம், நிறைய சப்ஜெக்ட்டு அழகாக பிரதிபலிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அப்போ ஒரு பயங்கர ஒரு ஆசை இருந்துச்சு, கண்டிப்பாக ஒரு மலையாளத்தில் ஒரு நல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரியான தமிழ் படங்கள் நமக்கு இப்போ நிறைய இயக்குநர்களுக்கு அதுக்கு உதாரணமாக நமக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவங்களுக்கு கூட வேலை செய்கிறதுக்கு. பட் ஆனால் ஒரு படம் பண்ணணும், அவங்களுக்கு கூட படம் பண்ணணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ சார், இப்போது நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அது சென்சர் போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே அசை எடிட்டரா அந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் வரும்ன்றது உங்களால் யூக்க முடியுமா? அதை பற்றின சில விஷயம் சொல்லுங்கள். அதாவது சென்சாரை பொறுத்தவரையில் இப்போ என்னென்னா, நீங்கள் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்க, நிறைய வாய்ஸ் ஓவர் இருக்கும், இல்லை பிளட் சீக்வன்ஸ் இருக்கலாம், இல்லைனாக்கே கொஞ்சம் அவர்ஷனாக இருக்கலாம். அது வந்து சில படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் அலோவ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு படத்தில் அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எங்கே குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னால் சென்சார் போர்டில் யார் இருந்தாங்க தான் குழப்பம் வரும். இப்போ சென்சார் இருக்குங்கிறது ஒரு யூனிஃபார்மாக எங்களுக்கு ஒரு டேபிளில் ஒர்க் பண்ண முன்னாடி சென்சாரில் இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். இது எங்களுக்கு கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நான் இப்போ சுந்தரப்பணியில் ஒரு அங்கேயும் போல்டான இதாக இருக்கும், அங்கே எதில் எங்கே எதில் குறைஞ்சி போச்சு உங்களுக்கு
லேசிப்பட்ட இதுவாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும், பட்டம் ஓப்பனிங்லேருந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதுதான் யூ சர்டிஃபிகேட் தான். நிறைய படங்களுக்கு யூவும் யூஏ கொடுப்பாங்க, ஏஏ கொடுப்பாங்க, ரெண்டாவது போட்டு பயங்கரமாக எழுப்பாங்க. டிபெண்ட் பை அந்த டைமில் யார் சென்சாரில் உட்காந்துருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்குது. இப்போ இன்றைக்குள்ள சென்சார் எனக்கு பொறுத்து சில டைமில் பார்த்துட்டு ஓகே நம்ம எதிர்பார்ப்போம், இந்த இடத்துல கண்டிப்பாக கட்டு வைப்பாங்க, இந்த இடத்துலாம் போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நம்ம அவங்க கட் பண்ணாமல் நம்ம கட் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, சின்ன சின்ன வேடு நம்ம கணிக்காம இடத்துல இதெல்லாம் போடாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் ஓகே அப்படின்பாங்க, நம்ம நினச்சிருப்போம் இந்த இடத்துல கண்டிப்பாக கை வச்சுருவாங்க, அப்போ கண்டிப்பாக கட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதை வைக்கணும் இதை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் போர்டில் வந்து ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒன்று வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இதை ஈஸியாக கணிக்கலாம். இது வந்து இப்போ இங்கே இல்லாத ஒரு இங்கே கொடுக்க முடியாதுங்க சென்சார் கொடுக்கறது, பாம்பேயில் போய் அவங்க சென்சார் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ சென்சார் போர்டுங்கிறது வந்து ஒரு ஈவனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும், இதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியும். இது என்ன நமக்கு கிடைக்கிது அந்த டைமில் வாங்கிட வேண்டியது, அதை நம்ம நேரத்தை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் இல்லை, சென்சார் போர்டு கொடுத்து பொறுத்து தான் இது வந்தாலும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் திரும்ப கம்பேக் கொடுத்தாருன்னா அது எந்த மாதிரி இருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக, அண்டு அவரோட படம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா தான் எப்படி இருக்கும் உங்களோட தாட்ஸ்? என்ன ஒர்க் பண்ண, ஆல்ரெடி சார்ட்டு கூட ஒரு படம் பண்ணிட்டோம், இன்னொரு இன்னும் படங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ண தான் செய்வோம். இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக தான் ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் இன்னும் கொஞ்சம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. படத்தை பொறுத்தவரையில் அவர் என்ன, அதுதானே அவர் கொடுத்த அங்கீகாரம். இன்றைக்கி அந்த படங்கள் மூலமாக தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே இதாக இருக்கார். அப்புறம் இன்றைக்கி அரசியலில் வேறு இருக்கார். இனிமேல் சொல்லவா வேணும், இனிமேல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கும், அது வந்து அந்த மாஸ் இனிமேல் கம்மியாகாது. இன்னும் கிரேஸும் இதுவும் இன்னும் மேல் கொண்டு போயிட்டு தான் இருக்குமே தவிர்த்து இனிமேல் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கம்பேக் கொடுத்தாருன்னா வேறு லெவல் போயிடுவார், எந்த டவுட்டும் இல்லைன்றீங்க? கண்டிப்பாக படம் ஹிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது என்றைக்குமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறேன், அது எந்த பெரிய ஸ்டாராக இருந்துச்சு கதையும் படம் திரைக்கதையும் நல்லா இருக்கணும். படம் மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அது யார் வேணாலும் மாஸ் ஆயிடுவாங்க. அது இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய மாதம் கீழே டவுன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தது அந்த படிக்கட்டுகளை ஏறி மேலே வர்றதுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவங்களும் விட மாட்டாங்க இல்லையா, அந்த டேலண்ட்டை, அதனால தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ கொஞ்சம் சர்வி கீழே விழுந்தாலும் அதை பிடிச்சி மேலே வர்றதுக்கான அந்த கேப்பபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கும், கண்டிப்பாக வந்துடுவான். இப்போ சார் ரொம்ப அருமையாக விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க சார், அது ரொம்ப நன்றி. ஸோ பார்த்துட்டு வீடியோ சொல்லியிருக்கோம், நம்ம டான்பாஸ்கோ சார் எடிட்டர் கூட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணார், நிறைய பேர் பற்றியும் ஷேர் பண்ணார், அவரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி வரணும் எடிட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிங்க, அதை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும், எப்படி முன்னேறணுன்ற விஷயங்கள் நிறைய விஷயம் சார் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பேட்டியை வந்து முழுமையாக இருந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றிகள்னு ஒரு வார்த்தைகளில் முடிக்க முடியாது. பிகாஸ் வந்து உங்கள் டைமை செலவு பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு இது வந்து ஏதாவது விதத்தில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி சினிமாவிலே ஒர்க் பண்ண அத்தனை வரும் நல்ல சந்தோஷமாக உங்களோட ஒரு நாள் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன். அதில் வந்து எந்த எல்லாத்துலேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.